அனுபவம், சத்திய அனுபவமே அது. டெல்லி மும்பை போன்ற பெரு நகரங்களில் பயங்கரவாதிகளால் பல தாக்குதல் நடக்குது. அப்போ நடக்கக்குள்ள எல்லா மதத்தினரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இஸ்லாம் மக்கள் மூலிகா தீவிரமாக கண்டனம் தெரிவிக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் தெரிவிக்கலாம். சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. இது யாராவது கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேள்வி தான். அதாவது இந்த தீவிரவாத பயங்கரவாத செயல் நடக்குதுல, நடந்தவன என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் பல அமைப்புகளும் கண்டிக்கிறாங்க. முஸ்லீம்கள் யாருமே கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஒரு உண்மையை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் மேலே கோவப்பட மாட்டீங்க. என்ன உண்மைன்னு கேட்டால், எந்த தீவிரவாத செயல் நடந்தாலும் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் தங்களுடைய கண்டனத்தை மீடியாக்களுக்கு எழுதி பதிவு செய்கின்றன. நாங்கள் வந்து இந்த நாட்டில் நடந்த அனைத்து தீவிரவாதம் நடக்கும் பொழுதும் கடுமையான முறையில் கண்டித்து நாங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். எல்லா மீடியாக்களும் திட்டமிட்டு முஸ்லீம்கள் உற அறிக்கையை போட மாட்டேங்கிறாங்க. போட்டதான் உங்களுக்கு தெரியும், ஒன்று ரெண்டு பத்திரிகைகளில் போடுறாங்களே தவிர பெரும்பாலான பத்திரிகைகளில் எதை போடணும், முஸ்லீமை தான் முதல் போடணும். முஸ்லீம்கள் பேரை சொல்லி தான் செய்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முஸ்லீம் கண்டிக்கிறார்கள்ன்றது போட்டால் தான் அவங்கள ஒதுக்குவாங்க எல்லாரும். ஆனால் நாங்கள் வந்து தௌஹீத் ஜமாத்துன்னு அறிக்கை கொடுத்தோன்னு வைங்களேன், மும்பை குண்டு வெடிப்பை கண்டித்து அறிக்கை கொடுத்தோம், காரண காரியத்தோட விளக்கி இது இஸ்லாத்துக்கு எதிரானது, இவங்க பயங்கரவாதிகள், கடுமையை அவங்களை தண்டிக்கணும்னு அறிக்கை கொடுக்குறோம். இது பேப்பரில் வந்தால் தானே உங்களுக்கு தெரியும். நாங்கள் அறிக்கை கொடுத்து எங்களுக்கு தான் தெரியும். பேப்பரில் வந்தால், டிவியில் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பேப்பர்லையோ டிவியிலையோ அவங்க என்ன செய்கிறது இல்லை, எந்த விதமான அறிவிப்பும் செய்கிறது கிடையாது, எங்கள் அறிக்கையை போடுறது கிடையாது. இதனால தான் நாங்கள் அறிக்கை கொடுக்கலன்னு வருதே தவிர, எல்லா முஸ்லீமும் நாங்கள் கண்டித்து கொண்டு தான் இருக்கிறோம். அறிக்கை எங்களோட அறிக்கை ஒரு ஃபைலாக வச்சுருக்கோம் கட்டு, அதில் பேப்பரில் ஒன்றோட வந்திருக்காது.